மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் நேரடி களத்துல இல்ல, ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா. மிக அபரிதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. விளங்கும்டா நாரப்பயல. நரேந்திர மோடி கோ ஜெயில் மே டாலோ. நரேந்திர மோடி கோ चालीस साल हो गए इंदिरा गांधी मर के. इंदिरा गांधी ने ऐसा बोला वैसा बोला बोलते है. 2014 में तुम क्या बोला था, काला धन लाएगा, गरीब का खाता में 15 लाख जमा करेगा, 15 पैसा आया, भेल गिर जाएगी आपके अंकल. तो गाइस इसी के साथ आप समझ गए अंकल का ओपिनियन. वैसे मैंने मांगा नहीं था, मैं तो भेलपुरी खाने आया था, बट आजकल यार हवा इस चीज की चल रही है तो हर तरफ हमें इसका भी भाव मिल रहा है देखने को. कुटुंबत्तुला ஒரு நா பாப்பாங்க, ரெண்டு நா பாப்பாங்க, மூணா நாள் வெத்த வச்சு கொண்டு விடுறாங்க. தாமரை மலரட்டும் தென் சென்னை வளரட்டும். மகளே இங்க வா, ஒரு சந்தேகம் கேக்கட்டா. இந்த தாமரை மொட்டாட்டா இருக்கி மலர்ந்ததுன்னா இன்னைக்கு பின்ன எதுக்காக தாமரை மலரட்டும்னு போட்டுருக்காவோ? ஆனாலும் ரொம்பவும் கருத்துவம் பிடிச்சு அலையிறீங்கடா இந்த ஊர்ல. தமிழ்நாட்டுல இன்னும் வளரலாம்ல? ஓ அப்படியா? என்ன அப்ப தமிழ்நாட்டில் தாமரை மலரட்டும் அப்படின்னு போட செம்மையா இருக்கும்ல. ஆமா அழி. அப்புறம் இரண்டாமத்த வரிய பாத்தியா, தென் சென்னை வளரட்டும். அப்ப வட சென்னை வளராண்டாமா, மத்திய சென்னை வளராண்டாமா? யோ அதெல்லாம் அந்தந்த ஏரியால எழுதியிருப்பாங்க. இல்ல தேசிய கட்சியா இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரிச்சுலாம் பார்க்க கூடாதுல்ல. அதான் மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? கையெடுத்து காதல வை, கண்ணை மூடு, 10 தோப்பு கண்ணம் போடு. போடுறா? ஐயோ பாம்பு பாம்பு பாம்பா? எங்கல ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூலா? ஆமா இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாய். ஏப்ரல் 1 ஏமாந்தா ஒரு நாள் தான் முட்டாய். ஏப்ரல் 19 ஏமாந்தியல்னா 5 வருஷம் முட்டாய். போக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே? வணக்கம். வணக்கம்டா. என் பெயர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் மொழிக்குமான உறவு எப்படி இருக்கிறது? மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. தென் சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? ஒன்னே ஒன்றுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும். குறிப்பா நமது அக்கா மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று ஒரு ஜூம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுதே இடையில எவனோ ஒரு பிட்டு படுத்த உள்ள இறக்கி விட்டான். சார் நீங்க தானே போட்டது? அக்கா தலைதெரிச்சு ஆஃப் பண்ணி ஓடி வந்து திமுக தமிழ்நாட்டுக்குள்ள யாரு?
கட்சினாக பிஜேபி, தனிப்பட்ட நபர்னாக அண்ணாமலை. வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல உறவாடு, வீரமான நடையை போடி. நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? ஓ, அத கேக்குறியா காசி? நான் 1st கிளாஸ் படிக்கும் போது கணக்குல கொஞ்சம் வீக்கு. நான்லாம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு மறந்து போய் 8 கூட்டி கொடுத்துருவேன். இப்ப அதுவே பொழப்பா போச்சு. கோரிக்கை மற்ற மாநிலத்தில் உள்ள எல்லா தமிழர்களின் கோரிக்கையும் இதுதான். இன்னைக்கு திரள் நிதி அனுப்பிச்சு வைக்கிறேன். நாம் தமிழர் கண்டிப்பா வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கே, நல்லா இருப்பா போடா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாதுன்றது அழிக்கக்கூடிய நம்ம கோவில சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? மதச்சார்பின்மை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கலாம். மதச்சார்பின்மைனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தனி நபருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்ல ஆத்திகராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு விதமான வழிபாடு மதத்தை கும்பிடுறாங்க, அது தனி நபருடைய விருப்பு. அரசாங்கம் எதையும் சார்ந்து இருக்க கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை. தனி நபர் வந்து கடவுளை வெறுக்கிறான் அர்த்தமே கிடையாது. பாஜக சொல்லும் முழுக்க முழுக்க தவறு. மதச்சார்பின்மை சொல்றவங்க வந்து கடவுளை வந்து நிராகரிக்கிறவங்க கிடையாது. கடவுள் வந்து தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, அரசாங்கத்துக்கு மதம் இருக்க கூடாது. அண்ட் பார்லிமெண்ட் பில்டிங்ல நீ வந்து ஹோமம் பண்ற. பார்லிமெண்ட் ஏன் வீடுங்க? ஏன் வீடு? இங்க முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்டியன் இருக்கான், ஜெயின் இருக்கான், ஏழை இருக்கான். என் வீட்டுக்குள்ள உனக்கு யாரு பர்மிஷன் கொடுக்குறது? 530 பேர் பார்லிமெண்டேரியன்ஸ் வேற வேற ஊரு, வேற வேற மண்ணு, வேற வேற கலாச்சாரத்துல இருந்து வந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆபீஸ் அது. அதுல வந்து நீ உனக்கு இஷ்ட மாதிரி ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு உட்காருவியா? நீங்க தப்பா பீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? சுந்தர்ராஜ். என்னங்க பண்றீங்க? கூலி வேலைதான், 100 வேலை கூட கிடையாது. யார கட்டாங்க? மோடி அவமானப்பட்டதே இல்லையா? முக ஸ்டாலின் செய்யறாரு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு, இதெல்லாம் செய்யறாரு. அது நம்ம என்ன பண்ண? அவர் பெற்ற பிள்ளைங்க மாதிரி ஊட்டுறாரு, அது சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களை காப்பாத்துறா அது போதும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம், நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கறாரு. பெத்த பையன் கொடுக்கலாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ட் ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதிங்க. அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மள தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ் உட்காந்துருப்பான், நம்ம தான் மாட்டிப்பான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே ஜாகிரதா. ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க நிக்குடா? டியா டியா. ம் ம் படக்கி படக்கிலடி படக்கிற மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.